Hello friends, welcome to Iroda Machi Samayal. This is Namma Veetu Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான நல்ல ஒரு மிளகு ஜீரகம் பூண்டு இதெல்லாம் நல்ல தூக்கலா போட்டு புளி மிளகு ரசம் நல்ல டேஸ்டா சூப்பரா எப்படி வைக்கலாம்ன்றத பாப்போம் வாங்க. இப்போ இந்த ரசம் வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கேன், அதே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கேன், இதுல கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம், இதுல ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், இதில் ஒரு இணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை. பூண்டையும் ஒன்றா சேர்த்து போட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், பூண்டு அரைஞ்சி பூண்டோட மனம் மட்டும் ஜாஸ்தி வரும், மிளகு ஜீரகத்தோட வாசனை வந்து அடைக்கிறோம். அதனால இதை பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா பூண்டு போட்டுக்கலாம். அங்கே இப்போ எடுத்து பார்க்கலாம், இந்த அளவுக்கு மிளகு ஜீரகம் எல்லாமே நல்லா பொடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரசம் வந்து மிளகு ஜீரகம் பூண்டு கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 7 பல்லு அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாமே இப்படி போட்டுக்கலாம். இதுக்கு முழுசாக இந்த தோலெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த தலையும் வாளியும் கிள்ளிட்டு நம்ம போட்டுக்கலாம். சும்மா இதை பல்ஸில் மட்டும் போடுங்க, ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம், பூண்டெல்லாம் பாருங்கள் அப்படியே தெரியுது உங்களுக்கு. இப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், நான் இந்த சைஸுக்கு புளி ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளியை வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோம். இப்போ நான் இதுக்கு இவ்வளோ பெரிய தக்காளி ஒரு தக்காளி அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம், ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், இதுலேயே கொஞ்சமாக என்ன பண்ணலாம் கொத்தமல்லி இலையும் பிச்சு போட்டுக்கலாம். தக்காளியை வந்து நல்லா கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். ரசம் மட்டும் இந்த மாதிரி கையில் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம வந்து ரசம் வச்சோம்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கோம் இல்லைங்களா புளி, அதையும் இதில் ஊற்றிடலாம், வடிகட்டிக்கலாம். நல்லா தக்காளி இந்த கொத்தமல்லி இதெல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கோம் இல்லைங்களா, இதையும் எடுத்து இதிலே போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி இதிலே போட்டு நம்ம கரைச்சி செய்யும் போது அது ஒரு தனி சுவையில் இருக்கும். அப்படி இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி இந்த காஞ்ச மிளகாலாம் தாளிப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் வந்து இதை நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ரசத்தை எடுத்து ஊற்றலாம், அதுவும் ஒரு தனி சுவையாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாமே இதில் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, இதில் ஒட்டியிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்கள் இப்போ எல்லாம் நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ நீங்கள் இதை வாயில் ஊற்றி பாருங்கள் உப்பெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு, பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க ரசம் எப்படி வைக்கலான்றத பார்ப்போம். பாருங்கள் இந்த ரசம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம், நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். பாருங்கள் இது நல்லா காஞ்சிருச்சு, இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 10 வெந்தயம் இருக்கு, வெந்தயம் போட்டுக்கலாம். இதில் ஒரு இணுக்கு கருவேப்பிலையை நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்மளுக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். இந்த நம்ம எடுத்து வச்சிருக்க ரசம் இருக்கு இல்லைங்களா, ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டு ஊற்றணும். பாருங்க இந்த ரசத்துக்கு பருப்பு துவையல் இல்லைன்னா தேங்காய் சட்னி அப்படி ஒன்றுமே இல்லைன்னா ஒரு அப்பளம் வந்து பொறிச்சு வச்சுட்டு சாப்பிட்டீங்கனாலுமே நல்ல சூப்பராக நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் வயிறுக்கு, நல்ல வயிறுலாம் நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க அங்கங்கே நுரக்கட்டி வர ஆரம்பிக்குது, அந்த ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, கொஞ்சம் லேசாக கொதிக்க வரும்போது ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க, ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக கொதிக்காது, இந்த புளியோட பச்சை வாசம் போகணும், அதனால நல்லா ஓரளவுக்கு நல்லா நுரக்கட்டி வரட்டும். அங்கங்கே ஒரு 2 பபுள்ஸ் வந்த உடனே எடுத்துடலாம். பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரசம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ரசம்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் சாதம் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அப்பளத்தை எடுத்து வச்சுக்கோங்க, ரசத்தை வந்து இதில் நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிடுங்க, நல்லா இந்த மிளகு ஜீரகம் இதோடைய சேர்த்து நல்லா ஊற்றி சாப்பிடுங்க, நல்ல ஜீரணமும் ஆகும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
புளி மிளகு ரசம் நல்லா சூப்பரா வச்சாச்சு. இப்போ இதே மாதிரி ரசத்தை உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீரோட அம்மாச்ச சமையல். தேங்க்யூ.